பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னொரு மனிதனை குறித்து நான் பேசப்போகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:6 உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, நான் எப்போதும் போல் சொல்கிறதுண்டு, இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை தயவு செய்து பார்க்க வேண்டும். அக்கா நீங்கள் சொல்லலாம், ஐயா என் வீட்டில் பைபிள் இல்லை, பரவாயில்ல, உங்களுக்கு நான் இங்கே வாசிக்க சொன்னேன், நானும் சொல்லுகிறேன். பைபிள் உங்கள் வீட்டில் இருக்குமானால், நீங்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்தால், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு உட்கார வேண்டும். அப்படி உட்காரும்போது நீங்கள் தயவு செய்து நான் சொல்லுகிற வார்த்தையை கையில் எடுத்து, நான் தப்பாக சொல்லணா சரியாக சொல்லணா அதுக்காவது எடுங்க, வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நிச்சயமாக வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆகையினாலே உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:6 திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் உண்டு? நீங்கள் போதும். ஏன்னா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன்னா அவர் கூட இருந்தால் போதும். நீர் உன்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் என்னாலும் சோர்வு இல்லை, என்ன உண்டா? வெற்றி, வெற்றியே. உங்களுடைய வேதாகமத்தை எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:6 வாசிக்க கேட்போம். என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். சரி, அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. என்னங்க வார்த்தையினால இன்றைக்கு சோர்வு உண்டா? நிச்சயமா உண்டு. ஏன்னா இன்னைக்கு இல்லாததையும் சொல்லுவான், இருந்ததையும் சொல்லுவான், நடந்ததையும் சொல்லுவான், நடக்காததையும் சொல்லுவான், தெரிஞ்சதை சொல்லுவான், தெரியாத சொல்லுவான். நீ ஒரு ஊருக்கு போயே இருக்க மாட்டா, அந்த ஊருக்கு போனேன்னு சொல்லுவான். வார்த்தையினாலே சோர்வுகள் உண்டு. ஏன்னா யோபுடைய நண்பர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, அவர் உடனே சொன்னார், எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி, 19:2-2 எந்த மட்டும் என்ன, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் 1 தரம் நிந்தித்தாலே 1008 புலம் புலம்புவீங்க. ஏன்னா வார்த்தை ஒரு பக்கம் மனுஷனை தேற்றும், ஒரு பக்கம் அந்த வார்த்தை காயத்தை படுத்திவிடும். என கண்பானுடைய இந்த சூலமத்தி அசால்ட்டாக இருந்துட்டு இப்போ சொல்கிறா, அவர் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு காலத்தில் இந்த சூலமத்தி எப்படி இருந்தவள்? 1:6 உன்னத பாட்டு 5:6 பார்க்கிறோம்.
எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களை போலவும் சாலமோனின் திரைகளை போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். இது தன்னையா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறா. நான் கருப்பா இருக்கேன் கொஞ்சம் பாத்துறாதீங்க, நான் கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கிறேன். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள். நல்ல கவனிங்க, இவளுக்கு தகப்பன், அதாவது தாய் ஒன்று தகப்பன் வேறு. ஆகையினால என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம் கொண்டு என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இப்படி கிடந்த கருப்பாய் இருந்த அந்த கருப்பாய், நல்லா கவனிக்கணும், வெயிலில் கிடந்து திராட்சை தோட்டத்தில் கிடந்து வெயிலே கிடந்து கருத்து போன அந்த கருப்பாயே தன்னை மெச்சிக்கிறா, நான் கருப்பாய் இருந்தாலும் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கிறேன். இந்த கருப்பாய் ஒரு நாள் மன்னன் சாலமான் மார்வேடத்தில் போன உடனே உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 8 வசனத்தில் அவரிடத்துல கேட்டா, என்ன கேட்டா? ஸ்திரீகளில் 7 என் ஆத்துமநேசரே உமது மந்தையை எங்கே மடக்குவீர் எனக்கு சொல்லும். இப்படி கேட்டு அவர் பின்னாடியே போனதுனால அவர் பார்த்து இப்ப செருப்பை பார்த்து கூட மகிழ்ந்துட்டார். உன்னத பாட்டு 7 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், ராஜகுமாரத்தியே பாதரட்சிகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. ஆடு மேய்க்கிறவன் என்ன செருப்பு போட்டுருப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு அழகா தெரிஞ்சிருக்கு இந்த கருப்பாய் மேல, அது செருப்பு போட்டு என்ன அழகா தெரிஞ்சிருக்கு. ஆடு மேய்க்கிறவங்க என்ன செருப்பு போடுவாங்கன்னு பாத்துங்க, ரொம்ப அழகா ஷூ போட்டா போயிருப்பான், இல்ல இன்னும் சொல்ல போனா ஹீல்ஸ் போட்டு போயிருப்பாளா, ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆட்டு மந்தையை மேய்க்கிறவன் இவரும் அந்த ஆண் மெய்ப்பனாக தான் வந்து பார்த்தார். அவளை பார்த்து அழகாக இருக்கான்னு சொல்லி இவளை மந்தைக்கு பின்னாடியே தெரிஞ்சவளை, ரெண்டு விதமான மந்தை உண்டு, ஆத்மநேசருடைய மந்தையும் உண்டு மற்ற மந்தைகளும் உண்டு, நான் ஏன் அலைந்து திரிய வேண்டும் என்று கேட்டவள் இந்த கருப்பாக இருந்த கருப்பாயை தூக்கிட்டு போய் அலங்காரம் பண்ணி விருந்து சாலைக்கு அழைத்து வந்து விட்டார். ஏன்னா நாம் கூட பாடுறோம்ல, கவச்சினாயகரே கண்களில் இதைந்தவரே கதம் பிடித்தவரே கைவிட கண்வலையே, கவச்சினாயகரே கண்களில் இதைந்தவரே கதம் பிடித்தவரே கைவிட கண்வலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம். காட்சி ரசம் பாக்கிலும் இனிமையானவரே, சாட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுள்ள பரிமளமே உலகெல்லாம் உன்வசமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம். கவச்சி நாயகரே கண்களில் நிறைந்தவரே கதம் பிடித்தவரே கைவிட கண்வலையே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பாக்கிலும் இனிமையான அந்த நேசத்தை நினைத்தவள். ஆனா விருந்து சாலைக்கு அந்த உடனே இவன் நிலைமை எப்படி மாறி தெரியுமா? உன்னத பாட்டு 5 அதிகாரத்திலே
ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமும் விழித்திருந்தது. நிறைய பேருடைய நிலைமை இன்னைக்கு அதுதான். அதனாலதான் 4 மணி நிகழ்ச்சி கூட போட்டிருக்கோம் தமிழன் டிவியில, 4 இருந்து 5 வரைக்கும். நிறைய பேருக்கு ராத்திரியில நிம்மதியா தூங்குறதே கிடையாது. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன். அவர் எப்படி கூப்பிடுறாரு? என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும், என் தலைமயிர் இரவில் பெய்கிற பனி தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை. ஆனா இவ மேல வந்த உடனே எப்படி புத்தி போயிருச்சு தெரியுமா? ஒரு காலத்துல என் நேசரை எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன்னு அலைந்து திரிந்தவள், ராக்காலத்துல கூட தேடினவள். உன்னத பட்டு 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கிறோம், ராக்காலத்திலே என் ஆத்தும நேசரை தேடினேன். 3 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. அதுக்கப்புறம் என்ன செய்தான்? நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலரை என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டே. இப்படி இருந்தவ இப்ப சொல்றா வார்த்தை எப்படி மாறியதுன்னு பாருங்க. ஒரு காலத்துல அவர் எங்கே இப்ப சொல்றா, நான் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன், அதை திரும்ப எப்படி உடுப்பேன், என் கால்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசரோ தமது கையை துவாரத்தின் வெளியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஆனா இவ சாதாரண பின் அவர் தட்டிக்கிட்டே இருந்தார். இவ போன பிறகு போய் தேடி அவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு புலம்பி என்ன பிரயோஜனம்? என்ன கண்பானுடைய சில நேரத்தில் அன்பை விட்டுட்டு புலம்புறோம், சோர்ந்து போய். ஒன்றை நமக்கு தெரிந்து கொள்ளணும், காலத்தின் அருமையை நாம் என்ன செய்யணும், அணியணும், அறிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, இப்படி வார்த்தைகள் அன்பினாலே சோர்ந்து போனவங்களும் உண்டு. இன்னொரு விதத்தில் பார்த்தா எலியா பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு அவன் சோர்ந்து போனான். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1-2 பாருங்க, எலியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவனுக்கு அது சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னாள். இந்த வார்த்தையை அவனுக்கு அது தெரிந்த அந்த வார்த்தை அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அல்லது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி எவ்வளவு பெரியாலும் சோர்வை பாருங்க. அக்கினியை இறக்கினவன், அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். என கண்பானுள்ளே எந்த மனுஷனுக்கும் சோர்வு உண்டு, எல்லாருக்கும் சோர்வு உண்டு. நீங்க நினைக்கலாம் எனக்குத்தான் சோர்வா, இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதனுக்கும் சோர்வு உண்டு. எல்லாரும் யோசிச்சு பாருங்க, யார்கிட்டையாவது போய் கேட்டுக்காருங்க,
சோர்வில்லாத மனிதர் உண்டோ? அதனால தான் நாம பாடுறோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே போதாட, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனையழைத்தேவன் கைவிடுவாரோ? கண்டுனையழைத்தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே போராட, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எலியாவ சோர்ந்து போய் கிடந்தவனை தட்டி எழுப்பினார். ஒரு தரம் இல்லை, ரெண்டு தரம் தட்டி எழுப்பினார். என கண்மானுளே, அக்கினியை இறக்கிறவன் பாகால் தீர்க்கதரிசிகள் முன்னாடி சூளுரைத்தவன். என்ன சூளுரைத்தான்? கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தண்ணீரை ஓட ஓட ஊத்த சொல்லி அக்கினியை இறக்கி அந்த தண்ணீரையும் மண்ணையும் கல்லையும் நக்கி போடத்தக்க அற்புத வல்லமை பெற்ற தீர்க்கதரிசி யாரு? எலியா. ஆனால் இந்த எலியாவுக்கும் சோர்வு உண்டு. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு மட்டும்தான் சோர்வா? இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் சோர்வு உண்டு. வார்த்தையினாலே சோர்வு உண்டு. சில நேரங்களில் நாம் யாராவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்கன்னு போய் பார்ப்போம், உடனே அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம மனசில் உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. என்றைக்கோ ஒருத்தன் உன்னை பற்றி பேசுகிறத இன்னும் நினச்சி எத்தனை பேர் சோர்ந்துருக்கீங்க? எத்தனை பிரசங்கம் வந்துச்சு, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடலையா? அதெல்லாம் விட்டுட்டிங்களே. ஆனால் ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை நினச்சி நினச்சி எத்தனை பேர் புலம்புறீங்க, சோர்ந்து போயிருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுவார். ஏன்னா நூற்றுக்கு அதிபதி அதனால தான் கேட்டான், நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அற்புதம் நடக்கும். என் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நாம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? கலங்கிடாதே திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில், சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தின் பலம் கிடைக்கும். உள்ளம் நிறைந்தின் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஐயா, எது எதிர்த்து வந்தாலும் சரி, இயேசு முன்னே இருக்கிறார், ஏன் சோர்ந்து வரீங்க? சோர்ந்து போன எலியாவை கைவிட்டுட்டாரா? இல்லையே. இன்றைக்கு உங்களையும் கைவிட மாட்டார், என்னையும் கைவிட மாட்டார். சோர்வுகள் எல்லா மனுஷனுக்கும் வரும். யாருக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க? எல்லா மனுஷனுக்கும் வரும்.
வார்த்தையினாலே சோர்வு உண்டு. சில வார்த்தை கேட்டவுடனே அப்படியே சோர்ந்து போய், இந்த சொல்லிட்டாரே, இதை சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரே, ஏன் அதையே நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை நினைங்க. அவர் நமக்கு எத்தனை வார்த்தையை சொல்லியிருக்காரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க, என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. யோவான் 14:18 பார்க்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் வருவேன். என கண்பாருளே, அவரை நினைச்சு பாருங்க. சங்கீத 115:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நினைங்க. சில நேரங்களில் நமக்கு அது விளங்கலை, மனுஷ வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிடுறோம். யோசேப்பை பற்றி இல்லாத ஒன்றைத்தான் சொன்னான். யார்? போத்திபாருடைய மனைவி. என்ன சொன்னா? ஆதியாகமம் 39 பார்க்கிறோம், அவன் வீட்டுக்குள்ளே வேலை செய்ய போகும்போது இவ அவனை பிடிச்சி வலுக்கட்டாக இழுத்தான். ஏன்னா அடிக்கடி நீங்கள் இந்த அதிகாரம்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி இழுக்கும்போது அவன் வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டான்? அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் ஓடி போனான். எதுக்கு ஓடி போனான்? இந்த துணிகரமான பாவத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய மாட்டேன்னு ஓடுனான். ஆனா இவன் என்ன செய்தா? அந்த வஸ்திரத்தை அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு எல்லாத்தையும் சத்தம் போட்டு சொல்ல, இங்க வாங்க, இங்க வாங்க, ஐயோ இவன் என்ன பண்ணான்னு பாருங்க. ஒண்ணுமே செய்யாம இருக்கும்போது அந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? தன் வீட்டு மனிதரை எல்லாம் கூப்பிட்டு பாருங்கள், பாருங்கள், எப்ரிய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தா. இல்லாதத சொல்றா. இன்னைக்கு உங்களை பற்றி அப்படிதான், இல்லாததை சொல்லலாம், நீங்கள் செய்யாத குற்றத்தை உங்களை பற்றி சொல்லலாம், ஆனால் அதை நினச்சி என்ன செய்யாதீங்க? சோர்ந்துடாதீங்க. ஏன்னா சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே, மாறாமுகம் கொண்டு கர்த்தர் இருக்கிறார், பாராமுகம் போலவே உண்மை மாறாதவன் போலவே. சோராத என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. இல்லாத வார்த்தை யோசேப்பை குறிச்சு பாருங்கள். இந்த எபிரேய புருஷன் என்ன செய்யறான்? என்னோடு சரசம் பண்ண அந்த வசனத்தை வாசிங்க. நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். எவ்வளவு சாட்சி வச்சிருந்த மாதிரி சொல்றான். ஆனா இந்த வார்த்தையை கேட்டவுடனே யோசேப்பு உட்கார்ந்து அழுதானா? எந்த இடத்துல அது எழுதியிருக்கா? இல்லை. ஏன்னா உண்மைக்கு அழிவு கிடையாது. சோர்வு வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு வரி பாடுவீங்களா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், ஏசப்பா 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 தோத்திரம், உம்மை நோக்கி பார்க்கின்றி உம்மை நினைத்து துதிக்கின்றி, உம்மை நோக்கி பார்க்கின்றி உம்மை நினைத்து துதிக்கின்றி, எனக்கு அன்பானவர்களே, தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே,
உங்களை குறித்து ஒருத்தர் இல்லாத வார்த்தையை சொன்னால் அதை நினச்சே புலம்புறீங்களா? சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அவர் காண்கிற தேவன், கேட்கிற தேவன். கண்ணை படைத்தவர் பார்ப்பார், காதை உண்டாக்கினவர் கேட்பார், அவர் நீதி செய்வார். வார்த்தையினால் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா மனுஷன் நமக்கு நல்லதை சொல்லுவான்னு நம்பாதீங்க. என்ன கண்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து பரவசம் அடைகிற நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி 4000 ரூபா ப்ரோக்ராம் வரணும்னா ஆண்டவர் அநேகரை எழுப்பணும், தவறாமல் வரணும், எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கணும். அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, ஈஸ்டர் பெருநாள் வருகிறது. பார்வையற்ற மக்களை அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனையில் நாம் சும்மா அனுப்பிடவே கூடாது. நீங்களும் ஒருவேளை உங்களிடத்தில் ஒரு பிள்ளைகள் இருந்தால் எப்படி நினைப்பீங்களோ அதை போல் இந்த பார்வையற்ற சகோதர சகோதரிகளையும் நினைத்து அந்த நாள் உணவுக்கு நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கும் இல்லை, 150 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏறக்குறைய 15000 ரூபா 18000 ரூபா வரைக்கும் கத்தை தான் எழுப்பணும். ஜெபம் பண்ணுங்க. ஜூனில் ஒரு திருமணம் இருக்கிறது, அதற்கான பொருள் தேவைகள் சந்திக்கப்பட செய்வீங்க. ரெண்டு கண்ணும் தெரியாதவங்களையும் குடும்பமாக்கி வாழ வைத்து பார்ப்பது ஆண்டவருடைய திட்டம். அதில் இதுவரைக்கும் 19 திருமணங்கள் இப்படி தான் செஞ்சுருக்கோம், இதையும் செய்யணும். அதற்காக ஜெபிங்க. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்போ சொல்லலாம், உதவி எப்படியா உங்களுக்கு செய்ய, எப்படி உங்களை தொடர்பு கொள்ள கேட்பீங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி தொடர்பு கொள்ள, இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், தாராளமாக அதில் கூகுள் பே ஃபோன்பேலாம் உண்டு. ஜெபத்திற்கென்று ஒரு நம்பர் இருக்கிறது, நீங்கள் அதிலும் தொடர்பு கொள்ளலாம். 9843192 இந்த நம்பரை நீங்கள் ஜெபத்துக்காக மட்டும் தொடர்பு கொள்ள. ஏன்னா இந்த நம்பர் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, யாராவது நெட்டில் அல்லது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கனால அந்த நம்பரில் நீங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்போவும் கூப்பிடலாம், சொல்லலாம். எனக்கு அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஏன்னா ஜெபிப்பதற்கு காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே வார்த்தையினால் சோர்வு, செய்த செய்கையினால் சோர்வு, பல காரியங்கள் உண்டு சுவாமி. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற தேவன், யார் யார் எந்தெந்த சோர்வில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சோர்வுகளை மாற்று, சோர்வுகளை மாற்றி கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்து. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 6250119. தொலைபேசி எண்கள் 9842
8 1 9 1 7 மற்றும் 9 4 4 2 5 5 9 7 7 2. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.